Hi friends, welcome back to Easy Recipes. இன்னைக்கு நாம மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா தோசை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்ப்போம். உருளைக்கிழங்கு, நான் ரெண்டு உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்திருக்கேன். ரெண்டு பேருக்கு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கை நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. வெங்காயம் மீடியம் சைஸ், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை நிறைய எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கார்னிஷ்காக. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்திருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி சொல்ல விட்டுட்டேன், அதை இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லில் கடிப்படாது உங்களுக்கு. ஒரு பேனில் ரெண்டு கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கலர் மாறி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வரும். பொன்னிறமாக வதக்க தேவையில்லை. அதோட இஞ்சி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அதில் மிளகாய், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால மூணு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதில் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மஞ்சத்தூள் ரெண்டையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா ஒன்றா வர ஆரம்பிக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வீட்டில் மத்து இருக்கும் இல்லையா, அதை வச்சு கொஞ்சமாக இதை அழுத்தி விட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா தனித்தனியாக வெங்காயம் இல்லாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு போடும்போது. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கில் ஆல்ரெடி உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் பிடிக்கு தேவையானதெல்லாம் பார்ப்போம். ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான். ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை அப்படின்னா, உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு பல்லு ஒரு 3-4 பூண்டு பல்லு போதும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னியும் ஆப்ஷனல் தான். நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா தேவையில்லை. இல்லை நல்லா காரம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க தோசைக்கு மேலே இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மசாலா வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சட்னியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுவும் நல்லா சேர்ந்து வெந்து வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். இப்போ மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசையை ஊற்றிட்டு உங்களுக்கு காரமாக வேணும்னா மேலே அந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மசாலாவையும் வச்சுட்டு மூடிடுங்க. இதை திருப்பி போடக்கூடாது மசால் தோசையை. அவ்வளோதாங்க. 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிற சுவையான மசால் தோசை ரெடி. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.
மறக்காமல் ஈஸி ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே இருக்க சின்ன பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போக்கப்போ தெரிய வரும்.